அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு தலைமுடி அப்படின்றது ரொம்ப அடர்த்தியாக திக்காக நீளமாக வந்து இருந்திருக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே முடி அதிகமாக வளர்ந்துருக்கு. அப்போல்லாம் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க இல்லையா, தலைமுடிகளை ஆர்னமெண்ட்ஸ் போட்டுப்பாங்க, அதனால அவ்வளோ முடி இருந்திருக்கு. அப்புறம் நம்மளோட பாட்டி தாத்தா ஜென்ரேஷனை பார்த்தோன்னா கூட பாட்டிகளுக்கு அவ்வளோ முடி அடர்த்தியாக இன்றைக்கு வரைக்கும் முதிராமல் முடியோடு தான் இருப்பாங்க. சில பேருக்கு கருக்காமல் கூட இருக்கும். இது எப்படிரா பாசிபிள்னு அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அன்றாட பயன்பாட்டில் விளக்கெண்ணெய் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். விளக்கெண்ணெய் பொதுவாகவே வந்து இயற்கையாகவே முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இதை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. முடி வளர்ச்சிக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடி கொட்டுறது, அடர்த்தியாக இல்லாமல் போகிறது, சொட்டை மண்டையாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து விளக்கெண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குங்க, முத்தை விட்டு எல்லாம் போனதுக்கப்புறமா வழுக்கையாக சொட்டையானதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கலாக தான் போகணும், ஹேர் பிளான்டேஷன் அப்படி. ஆனால் கொஞ்சம் முடி உதிருது, உதிர ஆரம்பிக்குது, அச்சோ போயிடும் போலன்னு நினைக்கிறப்போ இந்த கை வைத்தியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முடி உதிராது, இன்னும் வளரும். சாதாரணமாக உச்சந்தலையில் முடி வளர்றது அப்படின்றது ஒரு மாதத்துக்கு 1 சென்டிமீட்டர் அளவு அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த விளக்கெண்ணெயை உரிய முறையில் வந்து பயன்படுத்துனீங்கன்னா 3 மடங்கு வேகமாக வளரும், அடர்த்தியாக வளரும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துடலாம். விளக்கெண்ணெயை வந்துட்டு 50-75 மில்லி வரைக்கும் எடுத்துக்கோங்க. கூந்தல் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், வைட்டமின் இ ஆயில் 1 டீஸ்பூன், நறுமண எண்ணெய் ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எண்ணெய்கள் எல்லாத்தையுமே ஒரு குறுகிய வாய் இருக்கிற பாத்திரம் இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா வந்து குளுக்குங்க. அதாவது நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்த எண்ணெயை சின்ன கிண்ணத்தில் ஊற்றி அகலமான பாத்திரத்தில் நீர் விட்டு அதை சூடேற்றிட்டு அதுக்கு நடுவில் எண்ணெய் கலந்த இந்த கிண்ணத்தை வைங்க. டபுள் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம பேக்கிங்கில் சாக்லேட் பேக்கிங், சாக்லேட் மெல்ட்டிங்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தண்ணிக்குள்ளே வந்து இந்த பாத்திரத்தை எண்ணெய் கிண்ணத்தை போட்டுறாதீங்க. அது அதிகமாக மேலோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த சூடில் இது சூடேறினா போதும். லேசான சூடு வந்தாலே போதுமானது. எண்ணெயை நேரடியாக வந்துட்டு அடுப்பில் வச்சு சூடேற்றுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே போயிடும். மைக்ரோ அளவில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே போயிடும். ஸோ இப்போ எண்ணெய் சூடாரிடுச்சு, வெளியில் எடுத்துக்கோங்க. ஆனால் தலையில் எண்ணெயை தேய்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் சிக்கலாமல் வாரிக்கோங்க. கூந்தல் அதிகமாக வந்துட்டு வறட்சியாக இருந்தால் லேசாக வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் நீர் முழுக்க தேய்ச்சிட்டு அதை வந்து அடிச்சிருங்க. அதில் வந்து தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த வறட்சி போயிடும். அப்புறமா நீங்கள் எண்ணெயை தேய்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் சிக்கு இல்லாமல் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த சிக்கலையே பாதி முடி வந்துடும். அப்படி பண்ணாதீங்க. இதை ஹார்ட்லி 1-2 மணி நேரம் வந்துட்டு ஊற வைக்கலாம். ஆனால் 30 நிமிஷத்தில் கூட நீங்கள் வந்து கழுவலாம். 30 நிமிஷம் மினிமம் அப்படின்னும், 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னும் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்புனா உடனே சளி பிடிச்சிக்கும். அவங்களாம் 30 நிமிஷம் 2 நாளைக்கு 1 வாட்டி இல்லை 3 நாளைக்கு 1 வாட்டி பண்ணலாம். எனக்கெல்லாம் உடம்பு சூடுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெயை நல்லா 2 மணி நேரம் வச்சுருங்க. ஆனால் ஓவர் நைட் வைக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்பவே கெடுதல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 1 முறை பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அந்த டெட் எண்டில் இருக்கேன் நிறையா உதிருதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 வாட்டி வாரத்துக்கு இல்லை 3 வாட்டி வாரத்துக்கு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும்.